ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து வேஸ்ட் நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு ஃபவுண்டைன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. கண்டிப்பாக எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது பேப்பரை வச்சு ஃபவுண்டைன் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். வேஸ்ட் நியூஸ் பேப்பர், பெயிண்ட், ப்ரஷ், ஃபெவிகால் இல்லாட்டி ஹோம்மேடு க்ளூ எடுத்துக்கோங்க. நான் ஹோம்மேடு க்ளூ செய்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ கார்ட்லையும் தரேன், பார்த்துக்கோங்க. க்ளூ கன். இப்போது ஃபவுண்டைன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, கிராஃப்ட் வித் சிவேஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக் பற்றி நான் போன வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் செய்கிற கிராஃப்ட், டிஐஒய், ஜுவல் மேக்கிங் எல்லாத்தையும் ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிங்க. எங்கள் அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபவுண்டைன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ரெண்டாக இல்லாட்டி மூணாக மடித்து கிழிச்சுக்கோங்க. இப்போது அந்த நியூஸ் பேப்பர் ஷீட்ஸ் எல்லாம் வந்து சைட்லேருந்து ரோல் பண்ண ஆரம்பிங்க. சைட்லேருந்து ரோல் பண்ணும்போது அது வந்து ஸ்டிக்ஸ் மாதிரி கிடச்சிரும். அதோடய கார்னரை மட்டும் க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்ஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அதை நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அது நல்லா மடிஞ்சு வந்துடும். இப்போ வந்து அதை ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்ஸை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக கிடச்சிருச்சு. ஒரு மூணு ரவுண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த ரவுண்டை வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த நியூஸ் பேப்பர் ரவுண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் உள்ளே போயிருக்கும். பார்க்குறக்கு ஒரு வெசல் மாதிரி இருக்கும். மூணு ரோல்லையுமே வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி அந்த குண்டா மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா, அந்த குண்டாவோட டாப்பில் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு குண்டாவை வந்து கமுத்தி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலொன்றும் கீழொன்றுமாக இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு வெசலோட பாட்டமில் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டு அதை வந்து அது மேலே ஒட்டிடுங்க. இப்போ நமக்கு பார்க்குறக்கு குடம் மாதிரி கிடச்சிரும். இதே மாதிரி இன்னொரு குடம் செஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து மூணு கூடை வேணும், ரெண்டு குடம் வேணும் ஃபவுண்டைனுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு 15-20 ரோல்ஸ் வேணும் நமக்கு. இது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த குடத்துக்கு வந்து கைப்பிடி வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நியூஸ் பேப்பரை கிழித்து அதே மாதிரி ஸ்டிக்காக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா மடித்து வந்து நமக்கு குடத்தோட கைப்பிடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டு வெசலையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கைப்பிடி இருக்கட்டும். மேலே கீழே ரெண்டு சைடுமே கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு குடத்துக்குமே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டு வெசலையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கைப்பிடி இருக்கட்டும். மேலே கீழே ரெண்டு சைடுமே கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு குடத்துக்குமே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த வெசல், குடம், அந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பேஸ்க்கு வந்து ரெண்டு மூணு ஸ்டிக்கை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி அதை வந்து ரோல் பண்ணி பெரிய ரவுண்டாக எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க ரோல்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். ஒரு ரோல் மேலே இன்னொரு ரோல், அந்த மாதிரி அந்த 15-20 ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிடுங்க. நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஹோம்மேட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோல்ஸ் எல்லாமே நல்லா ஒட்டினதுக்கப்புறமா வந்து நம்ம பேஸாக ஒரு ரிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து
அந்த ரோல்ஸை ஒட்டிடுங்க. க்ளூகன் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இப்போது அந்த பெரிய ரவுண்ட்குள்ளே வந்து கொஞ்சம் க்ளூகன் வச்சு நான் வந்து அந்த குடத்தை ஒட்டிக்கிறேன். கொஞ்சமாக வச்சிங்கனாவே வந்து ஸ்டிஃபாக நின்றுக்கும். இப்போ வந்து அந்த குடத்துக்கு மேலே ஒரு வெசலை வந்து கொஞ்சம் க்ராஸாக வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் க்ராஸாக எல்லாமே வர மாதிரி ஒட்டியிருக்கேன். ஒரு வெசல் ஒட்டினதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சம் வந்து சைடில் வந்து இன்னொரு வெசல் ஒட்டிக்கிறேன். க்ளூகன் வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கு சைடில் வந்து இன்னொரு வெசல் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போது இந்த வெசலுக்கு மேலே வந்து அந்த வெசல் வந்து எந்த சைடில் இருக்கோ அந்த சைடில் வந்து குடம் இருக்கிற மாதிரி குடத்தையும் வந்து க்ளூகன் வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு வந்து ஃபவுண்டெயின் இது ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னென்னா, அந்த குடத்துலேருந்து வெசலுக்கு வந்து தண்ணி வர மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்து க்ளூகன் வச்சு அந்த க்ளூ வந்து ஃபுல்லாக வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து குடத்தையும் அந்த வெசலையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வெசலும் செகண்ட் வெசலுக்கும் வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்டுக்கும் செகண்டுக்கும் வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து தேர்ட் வெசல்லேருந்து அந்த குடத்துல விலகிற மாதிரி அந்த க்ளூகன் வச்சு எடுத்துக்கோங்க. க்ளூகன் வந்து அந்த சூடுக்கு போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஒயிட் கலர் ஆயிரும். நீங்கள் அதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபவுண்டெயின் ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து கிளே யூஸ் பண்ணி அந்த ஃபவுண்டெயினை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு கொடி வர மாதிரியும் அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஹோம்மேட் க்ளே செய்கிற வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐபட்லையும் தரம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பாலிமர் க்ளே கூட வச்சுக்கலாம். இல்லை இந்த எதுவுமே டெக்கரேட் பண்ணாமல் கூட அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான், சிம்பிளாக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஃபவுண்டெயின் மாதிரி பண்ணிட்டோம். இந்த டேபிளை வச்சு பார்க்க நல்லாவே அட்ராக்டிவாகவும் அழகாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலோரியா ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.